character, knowledge, confidence. Yes, okay, higher secondary school. Curriculum Park. I love my school, it's okay. Best of the best is it's okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Knowledge for fun, that's forever. It's for friends to see people share. Lovely teachers, thanks for wisdom. What's the culture, we will start done. I love my school, it's okay. Best of the best is it's okay. Bright future means it's okay. It's okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy. Good evening dear 11th standard students. Today number 11th standard Physics la ரிவிஷன் பார்க்க போகிறோம். ரிவிஷன் கிளாஸ் உங்களுக்கு வந்து இப்போ ப்ரீ குவார்ட்டர்லி உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ப்ரீ குவார்ட்டர்லி எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு ரிவிஷன் கிளாஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ப்ரீ குவார்ட்டர்லிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் யூனிட் வந்து உங்களுக்கு சிலபஸ் ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 20 பேஜ் இது வரைக்கும் நான் எடுத்துருக்கணும். ஸோ அது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து உண்டு. ஸோ எந்த ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாக கிடையாது, ஃபஸ்ட் யூனிட்டில் நான் இது வரைக்கும் எடுத்துக்கணும், அது வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமுக்கு உண்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் கொஷின் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. தஸ் கொஷின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 50 மார்க்ஸ். ஸோ டோட்டல் 50 மார்க்ஸில் ஒன்னோடு வந்து உங்களுக்கு 15 மார்க் ஒன்னோடு வரும். ஸோ 15 மார்க் ஒன்னோடு, அதில் 5 மார்க்ஸ் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அண்ட் 5 மார்க்ஸ் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்ற பேட்டரில் வரும். ஸோ 15 கொஷின் ஒன்னோடு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஷின், தட் இஸ் ஷார்ட் ஆன்சர் கொஷின். ஒரு 4 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 6 கொஷின் கொடுப்பாங்க. ஸோ 4 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 4 into 2 8 மார்க்ஸ். ஸோ ஷார்ட் ஆன்சருக்கு 8 மார்க்ஸ், 4 கொஷின் 8 மார்க்ஸ். அதே போல் பார்த்தோன்னா ப்ரீஃப் ஆன்சர் நெக்ஸ்ட் 3 மார்க் கொஷின்ஸ். ஸோ 3 மார்க் கொஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே போல் 4 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 6 கொஷின் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் 4 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 4 கொஷனுக்கு 4 into 3 தட் இஸ் 12 மார்க்ஸ் டோட்டல். 20 + 15 = 35 மார்க்ஸ். அனதர் 15 மார்க்ஸ் யூஆர் பிக் கொஷின்ஸ். ஸோ தட் இஸ் லாங் ஆன்சர் கொஷின்ஸ். ஸோ லாங் ஆன்சர் கொஷனில் வந்து உங்களுக்கு 4 கொஷின் கொடுப்பாங்க. 4 கொஷின்ஸில் இவர் அட்டன் த 3 கொஷின்ஸ். ஸோ 3 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ 3 into 5 = 15 மார்க். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து கொஷின் பேட்டர்ன். ஸோ டோட்டலாக 50 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன். இப்போ கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் பேக்லேருந்து வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மோஸ்ட்லி புக் பேக்லேருந்து வராது. ஏன்னா உங்களுக்கு சிலபஸே வந்து கம்மியாக தான் இருக்குது, கொடுத்துருக்குற சிலபஸே கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் எடுத்துருக்க வரைக்கும் தான் உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேருந்து புக் பேக் இந்த 50 மார்க்ஸ் எடுக்கணும்னா எடுக்க முடியாது. அதனால் வந்து மோஸ்ட்லி புக்குள்ளேருந்து தான் வரும். எப்பயுமே வந்து புக்குள்ளேருந்து தான் படிக்கணும் நீங்கள். ஏன்னா புக்குள்ளேருந்து படித்தாதான் நீங்கள் ஃபுல் மார்க் நீங்கள் எடுக்க முடியும். 1 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க இல்லை ஷார்ட் ஆன்சர் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் புக்குள்ளேருந்து மோஸ்ட்லி படித்தா தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாமுக்கும் மோஸ்ட்லி நீங்கள் புக்குள்ளேருந்து தான் படித்தாகணும். ஏன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஒரு 20 பேஜஸ் அந்த மாதிரி தான் நடத்திருப்பேன். ஸோ அந்த பேஜஸ்க்குள்ளே தான் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதுலேருந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஸோ லைன் பை லைனாக தான் நான் எடுத்தாகணும். அதனால் நீங்கள் லைன் பை லைனாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ்லாம் லைன் பை லைனாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ புக்கு உள்ள இருக்கிற கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி புக் பேக் நான் சொல்லியிருப்பேன் கிளாஸ் எடுக்கும்போதே சில கொஷின்ஸ்லாம். ஸோ நான் இப்போ நான் வந்து சில கொஷின்ஸ் நான் கொடுக்குறேன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம். ஸோ அந்த கொஷின்ஸை மட்டும் நீங்கள் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஓகே, போகலாம் நம்ம கிளாஸ் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யூ நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட் இந்த யூனிட் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் ப்ரீ குவார்டல் எக்ஸாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வேர்ட் சயின்ஸ் இஸ் ஆட்ஸ் ரூட் இன் த லத்தீன் சயின்ஸியா மீனிங் டு நோ இன் தமிழ் லாங்குவேஜ். இதை அண்டர்லைன் பண்ணுவீங்க. ஸோ இதிலேருந்து ஏதாவது அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சயின்ஸ் அப்படின்னா என்ன மீனிங், தட்ஸ் வந்து எந்த நேமில் வந்து சயின்ஸ் அப்படின்றது வந்தது. ஸோ டு நோ அப்படின்னா என்ன, ஸோ இந்த மீனிங் சயின்ஸியோட மீனிங் டு நோ அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அண்டர்லைன் பண்ணிங்க, இதில் வந்து கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் சயின்டிஃபிக் மெத்தட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு 4-5 மெத்தட் கொடுத்துருக்காங்க சயின்டிஃபிக் மெத்தட். ஸோ மெத்தட் வாட் இஸ் மெத்தட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸில் இந்த ஒரு 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதினா போதும். ஸோ இதிலேருந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன், கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன், குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசனிங், மேத்தமெட்டிக் மாடலிங், ப்ரொடக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆர் கிளாசிஃபிகேஷன் தியரிஸ். இந்த ஒரு 5 பாயிண்ட் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். எக்ஸாம்பிள்ஸ் கேட்டாங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் எழுதுங்க, எக்ஸாம்பிள்ஸ் கேட்கலனா எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் இன்ட்ரொடக்ஷன் யூனிஃபிகேஷன் அண்ட் ரிடக்ஷனிசம். ஸோ இதில் வந்து 2 மார்க்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாட் இஸ் எ யூனிஃபிகேஷன்
அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. வாட் இஸ் ரிடக்ஷனிசம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் கொடுத்துருப்பாங்க அந்த டூ அப்ரோச்சஸ் ஸ்டடிங் த ஃபிசிக்ஸ் அட்டம்ப்டிங் எக்ஸ்பிளைன் டைவர்ஸ் ஃபிசிக்கல் ஃபார்முலா வித் ஃபியூ கான்செப்ட்ஸ் அண்ட் லா ஆஃப் யூனிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் வந்து யூனிஃபிகேஷன், எக்ஸாம்பிள்ஸ் வந்து நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ யூனிஃபிகேஷன்லாம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, ரிடக்ஷன்லாம் என்னென்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது கிளாஸ் எடுக்கும்போதே உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் தான் சொல்லியிருக்கேன், இதை அண்டர்லைன் பண்ணி மார்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ரிடக்ஷனலிசம் ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரிடக்ஷனலிசம் ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதையும் வந்து அண்டர்லைன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஃபிசிக்ஸில் நிறைய பிரான்ச்சஸ் பார்த்துருக்கோம், ஆப்டிக்ஸு, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸு, குவாண்டம் மெக்கானிக்ஸு. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் பார்த்துருப்போம். அதில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குன்னு ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த டேபிளை மட்டும் பார்த்துங்க இதில். ஸோ இதுலேருந்து மோஸ்ட்லி இதுலேருந்து கொஷின் கேட்க மாட்டாங்க, பட் ஆனால் அதை தெரிஞ்சுக்கிங்க என்னென்ன கேட்பாங்க, இதில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது. இப்போ ஃபிசிக்ஸ்னு எடுத்துனா அதில் என்ன ரெண்டு மெயின் பிரான்ச்சஸ் பார்த்தோன்னா கிளாசிக்கல் அண்டு மாடர்ன். ஸோ இந்த மெயின் ரெண்டு பிரான்ச்சஸ் படிச்சுக்கிங்க. ஸோ அது கீழே இருக்கிறது என்னன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க, மோஸ்ட்லி இதுலேருந்து கொஷின்ஸ் உங்களுக்கு வராது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸில் இப்போ என்னென்ன, இப்போ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னால் அதை எதை பற்றி ஸ்டடி பண்ணுறோம், ஸோ அது கேட்கறதுக்கு சான்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா அதை எதை எதை பற்றி ஸ்டடி பண்ணுறோம், இப்போ தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா எப்பவுமே ஹீட்டை பற்றி நம்ம படிப்போம், ஸோ அது ஹீட்டை பற்றி ப்ரூவ் பண்ணுறது. ஆப்டிக்ஸ் அப்படின்னா நம்ம லைட்டை பற்றி படிப்போம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பிரான்ச்சஸ்க்கும் அதை எதை பற்றி படிக்கிறோம் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் வந்து டீடைலாக பார்த்துங்க. க்வெஸ்சன்ஸ் மோஸ்ட்லி ஏதாவது ஒன்று கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்கோப் அண்ட் எக்ஸைட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ், டிஸ்கவரி ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆர் டூ டைப்ஸ், ஆக்சிலண்டட் டிஸ்கவரி அண்ட் வெல் அனலைஸ் டிஸ்கவரிஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அதிகமாக க்வெஸ்சன்ஸ் வராது. ரிலேஷன் ஆஃப் சொசைட்டி, எப்படி வந்து ஃபிசிக்ஸ் வந்து சொசைட்டியில் எப்படி ரிலேட் பண்ணுது அப்படின்றதுல ஒரு த்ரீ பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த பேசிக் லாஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம் எங்கே வந்து யூஸ் ஆகுது, அது வந்து லான்ச்சஸ் ஆஃப் சேட்டலைட்டில் எப்படி யூஸ் ஆகுது, மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் லேசரில் எப்படி யூஸ் ஆகுது ஃபிசிக்ஸ் அப்படின்றதில் ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸை மட்டும் படிச்சுங்க, இந்த பாயிண்ட்ஸ் இந்த மூணில் ஒன் டூ த்ரீ ரோம் லெட்டர் மூணு கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த மூணு பாயிண்ட்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து ஃபிசிக்ஸ் வந்து அதர் சப்ஜெக்ட்ஸோட ரிலேட் ஆகிடுது, இது வந்து பிக் கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் படிச்சுங்க. ஸோ இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னா ரிலேஷன் டு த கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி கூட எப்படி ரிலேட் ஆகுது, இதில் வந்து நீங்கள் டோட்டலாக நீங்கள் எழுதணும் அவசியம் கிடையாது. இப்போ வந்து ஃபிசிக்ஸ் கூட ரிலேட் ஆகிருக்கும், பயாலஜி கூட ரிலேட் ஆகிருக்கும், ஸோ சைக்காலஜி கூட ரிலேட் ஆகிருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ரிலேட் ஆகிருக்கும். இதில் எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து எழுதிங்க பிக் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா. ஸோ ஃபிசிக்ஸ் ரிலேஷன் டு த கெமிஸ்ட்ரி ஒரு பாயிண்ட், ஸோ எப்படி வந்து ரிலேட் ஆகுது இதில் வந்து. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபிசிக்ஸ் எப்படி வந்து ரிலேஷன் ஆகுது, பயாலஜி கூட எப்படி ரிலேஷன் ஆகுது. ஸோ இதிலேருந்து பயாலஜிக்கெலாம் நீங்கள் அதிகமாக எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இங்கேருந்து இந்த ப்ரின்சிபல்ஸ் வரைக்கும் எழுதிங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸ் ரிலேஷன் டு த மேத்தமெட்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் எப்படி ரிலேட் ஆகுது, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் ரிலேஷன் ஆஸ்ட்ரோனமி எப்படி ரிலேட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிக்ஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிங்க போதும், எது எது கூட ரிலேட் ஆகுது. இப்போ அது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, எப்படி வந்து ஃபிசிக்ஸ் ஹவு டு ரிலேட் டு த அதர் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது பிக் கொஷனில், அதையும் பார்த்துங்க. அந்த பாயிண்ட்ஸை ப்ரூவ் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. சைக்காலஜி வரைக்கும் நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது, சமன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட டெஃபினேஷன் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வாட் இஸ் டெஃபினேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெஃபினேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ குவான்டிட்டிஸ் தட் கேன் பி மெஷர்ட் அண்ட் டேர்ம்ஸ் இன் விச் லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆர் டிஸ்கிரைப்ட் ஆர் கால் த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், எக்ஸாம்பிள்ஸ் லென்த், மாஸ், ஃபோர்ஸ், எனர்ஜி. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் எழுதுனா போகும். டெஃபினேஷன் ஆஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி வித் எக்ஸாம்பிளோட கேட்டாங்க அப்படின்னா, ஸோ குவான்டிட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் எழுதிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் என்னென்ன டைப்ஸ் அப்படி ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஃபண்டமெண்டல் பார்த்துருப்போம், நம்ம டிரைவ்ட் குவான்டிட்டிஸ் ரெண்டு டைப் பார்த்துருப்போம், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ரெண்டு டைப்பையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க வித் எக்ஸாம்பிள்ஸோட ப்ரிப்பேர் பண்ணிங்க, அதுவும் வரதுக்கு சான்ஸ், ஷார்ட் ஆன்சரில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வாட் இஸ் மெஷர்மெண்ட் கேட்டாங்க அப்படின்னா, ஸோ இதுலேருந்து இது வரீங்க நீங்கள் கெல்வினோட டெஃபினேஷன். ஸோ டெஃபினேஷன் மெஷர்மெண்ட்டுக்கான டெஃபினேஷன் கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ இந்த டெஃபினேஷன் நீங்கள் எழுதிங்க. இவர் லார்ட் கெல்வின் கொடுத்துருக்க டெஃபினேஷன், ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன் மெஷர்மெண்ட்டுக்கான டெஃபினேஷன். ஸோ வேறு இடத்துல ஏதாவது டெஃபினேஷன் கொடுத்துருந்தாலும் அதை எழுதாதீங்க, திஸ் இந்த டெஃபினேஷன் அதாவது கெல்வினோட டெஃபினேஷன் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபைன் யூனிட் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதையும் ப்ரிப்பேர் பண்ணிங்க. டெஃபினேஷன் ஆஃப் யூனிட் கேட்குறாங்க அப்படின்னா இருக்குப்பா, an arbitrary chosen standard of measurement of quantity which is accepted internationally is called as unit of the quantity. Okay, இது எழுதிங்க டெஃபினேஷன், இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் சிஸ்டம் எதுவும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ மெஷர்மெண்ட் சிஸ்டத்தில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது,
அது வந்து 3 மார்க் क्वेश्चनல உங்களுக்கு கேட்கிறது சான்ஸ் இருக்கு. மூணு டைப் கொடுத்திருப்பாங்க. ஒன்னு வந்து FES சிஸ்டம், இன்னொரு வந்து CGS சிஸ்டம், இன்னொரு வந்து MKS சிஸ்டம் அப்படினு சொல்லிட்டு மூணு சிஸ்டம் கொடுத்திருப்பாங்க. FES சிஸ்டம், CGS சிஸ்டம், MKS சிஸ்டம், மூணு சிஸ்டம் கொடுத்திருப்பாங்க. அந்த மூணுத்தையும் நீங்க எழுதி அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸோட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணனும். எக்ஸ்பிளைன் பண்ணினா உங்களுக்கு வந்து 3 மார்க்ஸ் கொடுத்திருப்பாங்க. 3 மார்க் क्वेश्चनல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. டெஃபினிஷன் ஆஃப் யூனிட் அண்ட் டைப்ஸ். சோ டைப்ஸும் படிச்சுவீங்க, யூனிட்டோட டெஃபினிஷன் ப்ரிப்பேர் பண்ணீங்க. ஓகே, நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் சிஸ்டம். ஸோ என்னென்ன மெஷர்மெண்ட் சிஸ்டம் அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து எஸ்ஐ யூனிட், வெரி 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 இம்பார்ட்டன்ட். எஸ்ஐ யூனிட்டில் பார்த்தீங்க அப்ரிவேஷன் கேட்பாங்க, எஸ்ஐ கூட அப்ரிவேஷன் கேட்பாங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த எஸ்ஐ யூனிட் சிஸ்டத்தில் என்னென்ன எஸ்ஐ யூனிட் சிஸ்டம் வரும் அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா மீட்டரு, லென்த்து, கேண்டிலா, ஸோ நான் இது எல்லாமே எஸ்ஐ சிஸ்டத்தில் வரும். ஸோ அதில் என்னென்ன எஸ்ஐ சிஸ்டம் மெஷர்மெண்ட்ஸ் வருது அப்படின்றது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதை ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு மெட்ரிக் சிஸ்டம் அது கொடுத்துருக்காங்க, எஸ்ஐ யூனிட்ஸ் ஆஃப் சிஸ்டம் இது கொடுத்துருக்காங்க. இப்போ லென்த்து, மாஸு, டைமு, எலக்ட்ரிக் கரண்ட், இது எல்லாத்துக்குமே டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஒரு டெஃபினிஷனும் அந்த டெஃபினிஷன்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ டெஃபினிஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்க. இப்போ லென்த்து கேட்குறாங்க அப்படின்னா லென்த்தோட டெஃபினிஷன் இங்கேயே கொடுத்துருப்பாங்க. சிம்பிள் யூனிட்லாம் வந்து அப்ஜெக்டிவ் க்வெஷ்சன்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் டெஃபினிஷன்ஸ் ஏதாவது ஒரு இப்போ லென்த்தோட டெஃபினிஷன், மாஸோட டெஃபினிஷன், டைமோட டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டெஃபினிஷன் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எல்லாத்தோட டெஃபினிஷனும் ப்ரிப்பேர் பண்ணீங்க, ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டெஃபினிஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த டிரைவ்டு குவான்டிட்டிஸ் என்னென்ன அப்படின்னா அதுக்கான கொடுத்துருக்காண்டு. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், எஸ்ஐ யூனிட்டில் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டிரைவ்டு குவான்டிஸ், டிரைவ்டு குவான்டிஸ்னால் ப்ளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள், ஏரியா, வேல்யூம், வெலாசிட்டி இது கொடுத்துருப்பாங்க. இது வந்து மோஸ்ட்லி அப்ஜெக்டிவ் க்வெஸ்சன்ஸ் தான் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கும். இதில் வந்து மோஸ்ட்லி ஒரு 5 படிச்சுவீங்க, ஃபஸ்ட் ஒரு 5. அதில் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா இம்பல்ஸ் படிச்சுவீங்க, இம்பல்ஸ், இம்பல்ஸோட ஃபார்முலா இது ஏற்கனவே உங்களுக்கு ஃபார்முலா உங்களுக்கு நடத்தியிருப்பேன். ஸோ அதனோட யூனிட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி இம்பல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்க, லீனியர் மொமெண்டம் படிச்சுங்க, மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு ஒரு 5 ப்ரிப்பேர் பண்ணிங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் இஸ் 1 ரேடியன்? ஸோ பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி, இஸ் அப்ஜெக்டிவ் க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே போல் 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 57.27 டிகிரி. ஆல்சோ 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ், 1 மினிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவ் க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் எப்படி வந்து ரேடியன், டிகிரி அண்ட் மினிட்ஸ் கூட ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் எழுதணும். ஸோ எப்படி வந்து ரேடியன், டிகிரி அண்டு மினிட்ஸ் ரிலேட் ஆகுது அப்படின்னா, ஸோ இங்கே இதிலேருந்து வரைக்கும் எழுதணும். ஓகே, இப்போ 1 ரேடியன் அப்படின்னா 1 டிகிரி அப்படின்னா எத்தனை ரேடியன், தட் இஸ் 1 மினிட்ஸ் அப்படின்னா எத்தனை ரேடியன், ஸோ 1 செகண்ட்ஸ் அப்படின்னா எத்தனை ரேடியன்ஸ். ஏன்னா இதை கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம சம்ஸில் நம்ம ட்ரைவ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து அதனால் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதையும் ப்ரிப்பேர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் பேசிக் குவான்டிட்டிஸ், எப்படி வந்து லென்த்தை மெஷர்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லென்த்தை மெஷர்மெண்ட் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி நிறைய மெத்தட் நம்ம பார்த்துருக்கோம். யூஸிங் வெர்னியர் காலிப்பர் யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணுவோம், சில ஸ்மால் டிஸ்டன்ஸு. ஸோ ஹையர் டிஸ்டன்ஸை வந்து ரேடார் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம லென்த்தை மெஷர்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ரேடார் மெத்தடு, பேரலக்ஸ் மெத்தடு அண்ட் ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அப்படின்ற மெத்தடெலாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. லென்த்தை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்மால் டிஸ்டன்ஸை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். லாங்கர் டிஸ்டன்ஸை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா சில மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் டிஸ்டன்ஸை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ கேஜஸ் அண்ட் வெர்னியர் காலிப்பர்ஸ், ஸ்கேல்ஸ், ஸோ அதமாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். லாங் டிஸ்டன்ஸை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரேடார் மெத்தடு, பேரலக்ஸ் மெத்தடு, ட்ரையாங்குலேஷன் மெத்தட், ஸோ அந்த மாதிரி மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதுதான் இப்போ வர போகிறதுல. இதில் வந்து லென்த்து மேக்ரோ கோயிசம் என்னென்னு கேட்பாங்க, இதை படிச்சுங்க. மேக்ரோ கோயிசம் அப்படின்னு என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா இதில் வந்து எழுதிங்க, இந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் அவர் இன்ட்ரெஸ்ட் வெரி வைட்லி இன் சைசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் ஆப்ஜெக்ட் லைக் கேலக்சி, ஸ்டார்ஸ் அண்ட் ஏர், மூன் எக்ஸட்ரா, அண்ட் தேர் டிஸ்டன்ஸ் கான்ஸ் டு மேக்ரோகிசம். மேக்ரோ கோயிசம் அண்ட் மைக்ரோ கோயிசம் ரெண்டு க்வெஸ்சன் இருக்கும், அதை ப்ரிப்பேர் பண்ணி ஏதாவது ஒன்று வரதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த டெஃபினிஷன் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரேடியன் அப்படின்னா என்ன, ஸோ அந்த டெஃபினிஷன் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதையும் படிச்சுங்க. ஸ்டெராடியன், ஸ்டெராடியன்னா என்ன, இதுவும் 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ரிப்பேர் பண்ணிங்க ரெண்டுமே. நெக்ஸ்ட் இதில் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் பவர்ஸ் ஃபார் பவர்ஸ் ஆஃப் டென்ஸ், இதில் வந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ 10^24 கொடுத்துட்டு, ஸோ தட் இஸ் வந்து யோட்டா ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, நீங்கள் வந்து அதை எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் ப்ரிப்பேர் பண்ணிங்க, சிம்பிள்ஸு அண்டு ப்ரீஃபிக்ஸு சிம்பிள்ஸு ப்ரிப்பேர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்மால் டிஸ்டன்ஸ், இதுதான் நம்ம சொன்னோம். ஸ்மால் டிஸ்டன்ஸை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ கேஜ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் ஸ்க்ரூ கேஜில் நீங்கள் முக்கியமாக வந்து
எரர்ஸ் ப்ரூவ் பண்ணீங்க. ஸோ பாசிட்டிவ் ஜீரோ எரர்ஸ் அப்படின்னா என்னது, நெகட்டிவ் ஜீரோ எரர்ஸ் அப்படின்னா என்னது, வாட் இஸ் பாசிட்டிவ் ஜீரோ எரர்ஸ்க்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஜீரோ கரெக்ஷன் நம்ம ஃபைன் பண்ணுவோம், நெகட்டிவ் ஜீரோ எரருக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி ஜீரோ கரெக்ஷன் நம்ம ஃபைன் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதையும் ப்ரிப்பேர் பண்ணிங்க, பாசிட்டிவ் ஜீரோ எரர், நெகட்டிவ் ஜீரோ எரர். வெர்னியர் கேலிப்பரையும் ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஸோ அதே போல் வெர்னியர் கேலிப்பர் இஸ் ஆல்சோ யூஸ் ஃபார் த ஸ்மால் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட்டு. இந்த வெர்னியர் கேலிப்பருக்கும் எப்படி வந்து எரர்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் ஜீரோ எரர், நெகட்டிவ் எரர் ஜீரோ எரர் எப்படி நம்ம ஃபைன் பண்ணுவோம் அப்படின்றது அதையும் படித்து ப்ரிப்பேர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா லாங்கர் மெத்தட், இதுதான் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் லார்ஜ் டிஸ்டன்ஸ். மெஷர்மெண்ட் ஆஃப் லார்ஜ் டிஸ்டன்ஸில் நம்ம த்ரீ மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், ட்ராங்குலேஷன் மெத்தட், பேரலாக்ஸ் மெத்தட் அண்ட் ரேடார் மெத்தட். மூணு மெத்தட் தான் நம்ம இந்த லெவன்த் ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சிருக்கோம் சரியா, ஏற்கனவே நான் கிளாஸ் நம்ம எடுத்திருக்கேன். ஸோ அந்த மூணு மெத்தட் நீங்கள் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு பிக் க்வெஷ்சன் கண்டிப்பாக வரும். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ட்ராங்குலேஷன் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹைட்டை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறது. ஸோ ட்ராங்குலேஷன் மெத்தடில் நம்ம ஸ்ட்ரீஸோட ஹைட் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்றதுல ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மெத்தட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதை திஸ் இஸ் ட்ராங்குலேஷன் மெத்தட், லாங்கர் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் கூடிய ஃபஸ்ட் மெத்தட் இஸ் ட்ராங்குலேஷன் மெத்தட் ஃபார் த ஹைட் ஆஃப் அன் ஆக்சசிபிள் ஆப்ஜெக்ட். ஸோ ஆக்சசிபிள் ஆப்ஜெக்ட் மெஷர் பண்ணுறதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா பார்த்துங்க, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ ஹைட் மெஷர்மெண்ட் பண்ணுறது, தட்ஸ் எக்ஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டேன் சிட்டா. இந்த ஃபார்முலா வச்சு ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ட்ரீ ஹைட் மெஷர்மெண்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு மெத்தட் கொடுத்துருப்பாங்க, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மெத்தடை வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஸோ எனி ஒன் ஆஃப் மெத்தடும் கண்டிப்பாக வரும். ஃபார் இந்த த்ரீ மெத்தட்ஸில் லாங்கர் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் பண்ணுறக்கூடிய மெத்தட்ஸ், த்ரீ மெத்தட்ஸில் ட்ராங்குலேஷன் மெத்தட், பேரலாக்ஸ் மெத்தட், ரேடார் மெத்தட். ஸோ இந்த மூணு மெத்தடில் கண்டிப்பாக ஒரு மெத்தட் உங்களுக்கு வரும். ஸோ அந்த மூணு மெத்தட்லையும் ப்ரிப்பேர் பண்ணிங்க பிக் கொஷனில். ஓகே, திஸ் இஸ் ட்ராங்குலேஷன் மெத்தட். நெக்ஸ்ட்டு இதில் ஃபார்ம்ஸ் சம்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இந்த சம்ஸையும் பார்த்துங்க. ஓகே, இந்த ப்ராப்ளம் ஹைட் மெஷர்மெண்ட் பண்ணுறது. ஸோ ஃப்ரம் த பாயிண்ட் த கிரவுண்ட் த டாப் ஆஃப் த ட்ரீ சீன் டு ஹேவ் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 degrees. ஸோ ஆங்கிள் கொடுத்துருவாங்க. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ட்ரீ அண்ட் பாயிண்ட் இஸ் 50 meters. கால்குலேட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹைட் ஆஃப் த ட்ரீ மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னு நம்ம அந்த ஃபார்முலா ஒன்று கொடுத்துருப்போம். அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் கரெக்ட் பண்ணலாம். ஹைட்டு மெஷர்மெண்ட் பண்ணுறது திஸ் எக்ஸ் டேன் தீட்டா. ஸோ எக்ஸோட வேல்யூ 50 meters நம்ம கொடுத்துட்டாங்க, தீட்டா ஆங்கிள் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணி இந்த வேல்யூ நீங்கள் ஃபைன் பண்ணிக்க வேண்டியதாக. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இது சம் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேரலாக்ஸ் மெத்தட். ஸோ பேரலாக்ஸ் மெத்தட் டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் இதில் வந்து சிந்தி வரைங்க எழுதிங்க. ஸோ டெஃபினேஷன், ஸோ த பேரலாக்ஸ் மெத்தட்ல இருந்து, பேரலாக்ஸ் மெத்தட் இஸ் த நேம் கிவன் த அப்பேரண்ட் சேஞ்ச் இந்த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த பேக்ரவுண்ட் வென் த ஆப்ஜெக்ட் இஸ் சீன் ஃப்ரம் டூ டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் எழுதிங்க. டெஃபினேஷன் கேட்டாங்க அப்படின்னா, ஸோ மெத்தட் கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே தான் எழுதணும். பேரலாக்ஸ் மெத்தடில் எப்படி மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ அந்த பேரை எடுத்துகிட்டு, ஸோ அதுக்கப்புறம் இது வரைக்கும் எழுதுவீங்க. ஸோ இது வரைக்கும் எழுதிட்டு நெக்ஸ்ட் பிக்சரை நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க. பிக்சர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பிக்சர் ட்ரா பண்ணுவீங்க, அதுக்கான ஃபார்முலாவை கரெக்டாக வந்து ட்ரைவ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்தீங்க. ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப் த மூன் ஃப்ரம் த எர்த். ஸோ இது ஒரு க்வெஸ்சன், டிஸ்டன்ஸ் ஆஃப் த டிட்டர்மினேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப் மூன் ஃப்ரம் எர்த், இது தனியாக ஒரு க்வெஸ்சனாக கேட்கறதுக்கு சான்ஸ். ஸோ பேரலாக்ஸ் மெத்தட்லேயே இந்த மெத்தடு ஒன்று தனியாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, இது தனியாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, அப்படி இல்லை ரெண்டுமே சேர்த்து கேட்டாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிங்க. ஓகே, இது பிக்சர்ஸ் வேணால் வெரி இம்பார்ட்டன்ட், பிக்சர் கண்டிப்பாக ட்ரா பண்ணணும். ஸோ இதுக்கும் அதே போல் இந்த பிக்சர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பிக்சர்ஸ் அதுக்கான ஈக்குவேஷன் நீங்கள் டிரைவ் பண்ணணும். ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ் வரைக்கும் நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த எக்ஸாம்பிள் சம் ப்ரூவ் பண்ணுறது, மூன் சப்ஸ்டாண்டர்ட் ஆங்கிள் ஆஃப் 1 degree 55 minutes அட் த பேஸ் லைன் ஈக்குவல் டு த டயாமீட்டர் ஆஃப் த எர்த். ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த மூன் ஃப்ரம் த எர்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் கொடுத்துட்டு உங்களுக்கு ஆங்கிள் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான சம்மு நான் நடத்தியிருக்கேன். ஸோ அதை ஒரு தடவை திரும்ப நீங்கள் ரிகால் பண்ணி பார்த்துங்க. ஓகே, ஸோ இதுதான் சம்முன்னு டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸஸ் ஈக்குவல் 3.83 × 10⁸ மீட்டர். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, தீட்டா கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிளை நீங்கள் ரேடியனாக கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் நீங்கள் பார்க்க வேண்டியது. அந்த ரேடியனாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணணும். அதை மட்டும் கரெக்டாக பார்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரேடார் மெத்தட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட், ரேடார் மெத்தட். த வேர்டு ரேடார் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், ஸோ ரேடாரோட அப்ரிவியேஷன் உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்டிவ் க்வெஸ்சனில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ரேடியேஷன், ரேடியோ டிடக்ஷன் அண்ட் ரேஞ்சிங், ரேடியோ டிடக்ஷன் அண்ட் ரேஞ்சிங், இந்த அப்ரிவியேஷன் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரேடார் மெத்தட் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க வித் எக்ஸாம்பிளோட அப்படின்னா, ஸோ இந்த மெத்தடை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இதுக்கு ஃபார்முலா வந்து வெரி இம்பார்ட்டன்ட், டி இஸ் ஈக்குவல் டு வி இன்டு டி பை 2. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து
டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணலாம், வெலாசிட்டி ஃபைன் பண்ணலாம், அந்த டைம் ஃபைன் பண்ணலாம். இந்த ஒரு ஃபார்முலா வச்சுட்டு நீங்கள் வந்து மூணு மெத்தட் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். தட்ஸ் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் பண்ணலாம், வெலாசிட்டி மெஷர்மெண்ட் பண்ணலாம், டைம் மெஷர்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ண சொன்னோம்னா இது வரைக்கும் இந்த ஃபார்முலா வரைக்கும் எழுதுவீங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ப்ராப்ளம். த ரேடார் சிக்னல்ஸ் பீம்டு டுவர்ட்ஸ் த பிளானட் அண்ட் இட்ஸ் echo is received 7 minutes later if the distance between the planet and the earth is 6.3 × 10^10 meter. So calculate the speed of the signal அப்படினு கேக்குறாங்க. So speed கேக்குறாங்க, okay, velocity கேக்குறாங்க. So distance லாம் கொடுத்துறாங்க, டைம் கொடுத்துறாங்க, speed கேக்குறாங்க. அப்படியே அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி நீங்க ஃபைண்ட் பண்ண வேண்டியதுதான். Okay, so இந்த சம் பாத்துங்க, இந்த சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. Okay, next இதுல range of the order length நான் சொன்ன ஏற்கனவே இம்பார்ட்டன்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பேன், அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க. டிஸ்டன்ஸ் பவுண்ட்ரி அப்சர்வபிள், ஸோ இது எர்த்தோட இந்த ஒரு 5 ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட்டு ஒரு 5 ப்ரிப்பேர் பண்ணிங்க இந்த டேபிளில். நெக்ஸ்ட்டு இந்த டைம் இன்டர்வல்ஸ் ஸோ டைம் இன்டர்வல்ஸ் இந்த வேர்டு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து யார் வந்து இந்த வேர்டு வந்து சொன்னாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. டைம் ஃப்ளோஸ் யூனிஃபார்ம்லி ஃபார்வர்ட், so who is this right in this word அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. தட்ஸ் இஸ் சர் ஐசக் நியூட்டன். நெக்ஸ்ட் இஸ் டைம் இஸ் வாட் இஸ் அ கிளாக் ரீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது வாய்ப்பு இருக்குது. தட்ஸ் இஸ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். நெக்ஸ்ட்டு த கிளாக் இஸ் யூஸ் டு மெஷர், ஸோ எதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது இந்த கிளாக் மெஷரில் இந்த ரேஞ்ச் ஆஃப் மாசஸ் இது கேட்கறது வாய்ப்பு இருக்குது. இல்லை முக்கியமானது பார்த்தீங்க, இல்லை எர்த்து சன்னு யூனிவர்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். எர்த்து சன்னு யூனிவர்ஸ் எலக்ட்ரான் இதை மட்டும் கரெக்டாக பார்த்துங்க. எர்த் சன் யூனிவர்ஸ் எலக்ட்ரான் ப்ரோட்டான் ரெயின் ட்ராப், ஓகே இது வரைக்கும் பார்த்துங்க. ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள், திஸ் இஸ் ஆர்டர் ஆஃப் டைம் இன்டர்வல்ஸ். ஸோ ஆர்டர் ஆஃப் டைம் இன்டர்வல்லையும் நீங்கள் என்ன வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 மட்டும் பார்த்துங்க, 5 வேல்யூஸ். இப்போ ஈவெண்ட் ஒன்று கொடுத்துருவாங்க, அந்த ஈவெண்ட்டோட ஆர்டர் ஆஃப் டைம் இன்வர்ஸ் இது அப்ஜெக்டிவ் க்வெஸ்சன் தான் கேட்பாங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு 5 அதை மட்டும் பார்த்துங்க, அது இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு எப்பவுமே வந்து ஒரு ஃபஸ்ட்டு 5-6 தான் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதனால் ஒரு ஃபஸ்ட்டு 5-6 எடுத்து பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு எரர்ஸ், எரர்ஸில் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம். தியரி ஆஃப் எரர்ஸ், எரர்ஸ்னால் அப்படின்னா என்னது, அக்யூரசினா எரர்ஸில் வந்து அக்யூரசினா என்னது, ப்ரிசிஷன்லாம் என்ன அப்படின்னு தான் பார்த்துருப்போம். ஸோ அக்யூரசி ப்ரிசிஷன்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது ஒரு பிக் க்வெஸ்சன் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கும், அக்யூரசினா என்னது ப்ரிசிஷன்லாம் அப்படின்னு. ஸோ அக்யூரேட்டாக ஒரு வேலையை நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் அக்யூரேட்டி. ப்ரிசிஷன் அப்படின்னா ஸோ அதுக்கு நியராக நம்ம கால்குலேட் பண்ணுறது, தட்ஸ் வந்து ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அக்யூரசி ப்ரிசிஷனில் ஒரு க்வெஸ்சன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, அதையும் ப்ரூவ் பண்ணி. ஓகே ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் என்னென்ன, ஸோ என்னென்ன நம்ம நடத்தியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அதில் உங்களுக்கு நான் ரிவிஷனில் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ எது எதுலாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்லியிருக்கேன், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்க. மோஸ்ட்லி லைன் பை லைன் அப்ஜெக்டிவ் க்வெஸ்சன்ஸ் மோஸ்ட்லி புக்கில் லைன் பை லைனாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே போல் ஷார்ட் ஆன்சர்ஸும் என்னென்ன மார்க் பண்ணி கொடுத்துருக்கணும் அதை எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். லாங் ஆன்சர்ஸ் அதே போல் அந்த மூணு மெத்தட் கண்டிப்பாக பார்த்துங்க, ஒரு க்வெஸ்சன்ஸ் பிக் க்வெஸ்சன்ஸ் வரும், லாங்கர் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த மெத்தட்ஸ் மூணு மெத்தட். ஸோ அதே போல் ப்ரிசிஷன்ஸ் எரர்ஸ் ப்ரிசிஷன் அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன். ஸோ அந்த ஒரு க்வெஸ்சன் பார்த்துங்க. ஓகே இந்த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ ஒரு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், லைன் பை லைனாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், தரவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே ஆல் தி பெஸ்ட், தேங்க் யூ. கேரக்டர் நாலேஜ் கான்ஃபிடென்ஸ் எஸ் ஆர் கே ஹையர் செகண்டரி ஸ்கூல் கரிக்கலாம் பார்க்கலாம். Admission is going on from PKG to 12th standard. Group A1, Math, Physics, Chemistry, Biology. Group A2, Math, Physics, Chemistry, Computer Science. Group A3, Economics, Accountancy, Commerce and Computer Science. S or K Higher Secondary School, 45/7, Billianur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Contact 0413-265-755.